ரதவிமத வான்ம வசந்தம் அல் குர்வான் கூறும் வாழ்க்கை பாடங்கள் நிகழ்ச்சியில் ஏழாவது நாள் உங்கள் அனைவரையும் சந்தித்திருக்கின்றேன் புகழ் அனைத்து மல்லா ஓகே நேற்றைய நாளிலே மிக முக்கியமான ஒரு தலைப்பிலே நாங்கள் கலந்துரையாடி இருந்தோம் குழந்தைகளை அவர்களுடைய வாழ்க்கையை பாலாக்குவது பாவத்தால் போதுமானது என்ற காத்திரமான தலைப்பிலே அவர்கள் பல விடயங்களை ஞாபகப்படுத்தி இருந்தார்கள் நேற்றைய நாளின் இறுதியிலே மிக முக்கியமான ஒரு விடயத்தை இருந்தார்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ரோல் மாடலாக இருந்து விடுங்கள் அவர்களுக்கு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுங்கள் என்று சொல்லியிருந்தார்கள் அதன் தொடரை இன்றைய நிகழ்ச்சியிலே பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் இன்னும் கூட முஃப்தி யூசுப் ஹனீஃபா அவர்கள் என்னோடு இணைந்திருக்கிறார்கள் நிகழ்ச்சிக்குள் அவர்களை சலாம் கூறி அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன் அலைக்கும் ஒரு முக்கியமான இடத்திலே நேற்றைய நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வந்தோம் பெற்றோர்கள் ரோல் மாடலாக இருக்க வேண்டும் வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று சொல்லியிருந்தீர்கள் அந்த இடத்திலே இருந்து நாங்கள் ஆரம்பிப்போம் நேற்றைய தினம் நான் ஊண்டி சொன்னேன் வாழ்க்கை என்பது வாழ்ந்து காட்டப்பட வேண்டிய ஒன்று சொல்லி கொடுக்கப்பட முடியாது பெற்றோர்கள் வாழ்க்கை பாடத்தில் சொல்லித்தந்த சில பாடங்கள் எங்களுடைய வாழ்க்கையினுடைய திசையையே நெகரிக்கும் திருப்பி மாற்றி இருக்கும் எனக்கு இப்பொழுது ஞாபகத்துக்கு இருக்கிறது ஒரு நாள் தகப்பனாருடன் பயணித்து கொண்டிருக்கும் பொழுது பலதையும் பேசிக்கொண்டு கதைத்து கொண்டு நடப்பது வழக்கம் வழக்கம் போகும் பொழுது ஒரு இடத்தில் நிறுத்தி எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய தூரி அங்கே வாங்கினோம் எதுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு தாய் மூ ஒரு மூதாட்டி வயலில் ஒரு பகல் நேரம் பவல் சாப்பாட்டுக்கு பிறகு தான் அது ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி இருக்கும் மத்தியானம் இருக்கும் பொழுதே அதை வாங்கிறதுக்கு போய் நாங்கள் எல்லாம் என்ன செய்வோம் பாகியம் பண்ணுவோம் குறைஞ்சி தர மாட்டீங்களா அப்படி சரி எல்லாம் கேட்டதுக்கு பிறகு என்னுடைய தகப்பனார் சொன்னார் நாங்கள் ருசிக்கு சாப்பிட்றதுக்கு வாங்குறோம் அவ பசிக்காக வேண்டி இதை விற்கிறாங்க அவ விற்கிறதுக்கு நாங்கள் வாங்குறதுக்கு பாகே பண்ணாமல் வாங்கிட்டு வாங்குவோம் இந்த பாடம் பெரும் பாடம் எனக்கு அதனால் வா வியாபாரத்தில் பாகே பண்ணக்கூடாது என்பது அர்த்தம் அல்ல அல்ல சொல்கிற விலைக்கு வாங்கி கொண்டு வரோன்னு அர்த்தம் அல்ல விற்கிறது யாரு எந்த நிலையில் அவள் விற்கிறாள் எதற்காக வேண்டி விற்கிறாள் ரெண்டே ரெண்டு பழம் அவட முழு சரக்கும் என்ன முழு இருக்கிற அவ்வளவுதான் சுகானந்தான் பெற்றோர்களே குழந்தைகளுக்கு வாழ்க்கையை சொல்லி கொடுங்கள் வாழ்க்கையை சொல்லி கொடுங்கள் குரானும் கூட அப்படித்தான் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப குரான் இறங்கிச்சுது ஒவ்வொரு கட்டம் கட்டமாகத்தான் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்கும்பொழுது ஒரு வழிகாட்டல் இப்படி இன்சிடென்ட் நடக்கும்போது ஒரு வழிகாட்டல் எனவே வாழ்க்கையை குழந்தைகளுக்கு வாழ்ந்து நான் தமிழக இஸ்லாம் அரபு கலாசாலையில் ஓதி வந்தேன் எனக்கு இப்பொழுதும் ஞாபகம் நாங்கள் தகஜத்துடைய தொழுகைக்கு எழும்புவது பாடசாலை கலாசாலையில் ஒழிக்கக்கூடிய அந்த பெல்லுக்கல்ல அல்லது எலும்புங்கோன்ற சத்தத்துக்கும் அல்ல அதிகமான நாட்களில் அலியார் ஹஸ்ரத் அவர்களுடைய அழுகை சத்தம் எங்கள் என்று பாட்டிருக்கும் நாங்கள் இப்பொழுது சொல்லுவோம் அவர்கள் கண்ணீராக கொட்டின தண்ணீர் தான் எங்களை ஆளாக்கி விட்டதோ தெரியாது வாழ்ந்து காட்டினார்கள் எங்களோட உஸ்தாதுமாருகள் எங்கள் உஸ்தாதுமார்கள் வாழ்ந்து காட்டினார்கள் இப்படியாக குழந்தைகளுக்கு வாழ்க்கை பாடத்தை சொல்லிக் கொடுப்பதை விடவும் ஒயிட் போர்டு பிளாக் போர்ட் வேற என்ன செமினார் ஒர்க் ஷாப் வைத்து வாழ்க்கையை சொல்லிக் கொடுப்பதை விடவும் வாழ்ந்து காட்டி விட்டு போவது ஆரோக்கியமானது அதைத்தான் தாயும் தந்தையும் யாருக்கு செய்யணும் பிள்ளைகள் ரெண்டாவது முக்கியமான கருத்து என்ன தெரியுமா அடுத்த கருத்து என்னுடைய உங்களுடைய வீடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளை எங்கட உங்களோட குழந்தையாக ம மட்டும் பார்க்க வேண்டாம் இது யாரோ ஒருவருடைய கணவன் இது யாரோ ஒருவருடைய மனைவி ஏண்ட வீட்டுக்குள்ளே ஒரு மகள் இருக்கிறாள் நாங்க எப்பயுமே பார்க்கறது இது யாருடைய மனைவியோ தெரியாது ஏண்ட மருமகன் எங்கேயோ இருக்கிறாரு யாருடைய வீட்டுக்குள் இப்ப என்ன செய்கிறாரு வளம் வந்து கொண்டு இருக்கிறாரு அவர் யாருன்னு தெரியாது ஆனால் நான் இப்போ வளர்ப்பது ஏண்ட மகளையா அல்லது அவருடைய மனைவியவா என் ஏண்ட ஜனாசாவில் பங்கெடுக்கிறதுக்கும் அவர் என்ன செய்யணும் ஏண்ட மகள் அவருட அனுமதி கேட்டுத்தான் வரணும் என்றால் யாருடைய மனைவி சுருக்கமாக செல்ல போனால் ஏண்ட மனைவியாக இருந்தாலும் சரி இந்த மாமாவுடைய சொத்தா அல்லது என்னுடைய சொத்தானு கேட்டா அவர்கள் வளர்த்தது எனக்காக வேண்டி ஆனா அவர்களுடைய கடமையை சரியாக அவர்கள் செய்தில்லாவிட்டால் வாழ்க்கையில் சப பண்ணுவது யாரு அப்படிப்பட்ட நிலை அல்ல ஆக்கவில்லை அல்லார்கள் கருள் செய்வானாக எங்க வீடுகளுக்குள்ளே வளரக்கூடிய ஒவ்வொரு குழந்தையையும் இன்னவருடைய கணவன் மனைவியாக பாருங்கள் இது எங்கட புள்ள மட்டுமல்ல இது எங்கட புள்ள மட்டுமல்ல அதனால தான் முந்தின காலங்களில் எங்கட முன்னோர்கள் செல்லுவார்கள் புள்ளைய வளர்க்கக்குள்ள இன்னமொரு வீட்டில் பேய்த்து வாழ்கிறத்துக்கு வளர்க்குங்கோ இன்னமொரு வீட்டில் போய் வாழ்கிறது வாழ்கிறத்துக்கும் வளர்த்தெடுங்கோ சுபாகம் அர்த்தமுள்ள வார்த்தைகள் ஆழமான கருத்துள்ள வார்த்தைகள் எனவே இந்த குழந்தைகளை ஒரு போதும் என்ன செய்யவானும் பாலாக்கம் எங்கட புள்ளைகளாக மட்டும் பார்க்க வானம் இது எங்கட புள்ளை அல்ல முதலாவது இது இது இன்னும் ஒருவருடைய யார் கலவன் கலவன் சாரி அது மட்டும் அல்ல பிறக்க இருக்கின்ற குழந்தைகளுடைய பெற்றோர்கள் உனட பேரை புள்ளைட வாப்பா உனட பேரப்புள்ளட வாப்பா அன்போன் சைல் இந்த புள்ள பிறந்தில்லை புறக்க இருக்கிற பேர புள்ளேட வாப்பவத்தான் என்ன சரிங்க இப்ப வளர்க்குறீங்க வளர்க்குறீங்க ஆஹா ஆஹா இப்ப ஏழு முண்டா உங்களோட பேர புள்ளேட்ட சொல்லுங்க பாப்போம் இது ஏண்ட மகனன்று சொல்லி உங்களோட வாப்பா பார்த்து அவன் அவனோட வாப்பா பார்த்து அவன் என்ன செய்வான் அவன் உருக்கி பார்ப்பான் இது உங்களோட வாப்பா மகன் இல்லை இது ஏண்ட வாப்பாண்டுவான் யாரு பேர புள்ள அப்ப என்ன சொல்லுது பேர புள்ள உங்களுக்கு இப்ப இல்லை இப்ப யார்ட ஏண்ட 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 இது உங்களை இல்லைப்பா உங்களோட காலம் முடிஞ்சு எனக்கு ஒப்படைச்சிட்டிங்க இப்போ ஆஹா அந்த வாப்பவை நீங்கள் நல்லக வளர்த்தி இல்லட்டி அந்த பேரை புள்ள உங்களை பார்த்து சொல்லும் பாப்பா அப்பா எங்களோட வாப்ப நல்லவர் தான் ஆனால் நீங்க நாசமாக்கிட்டீங்க அவரை மட்டும் நாசமாக்க இல்லை நீங்கள் அவரை நாசமாக்கினத்தினால என் உம்மா நாசமாகிட்டான் என் உம்மோட வாழ்க்கையும் பாதாள குழியில் இருக்குது என் உம்மட வாழ்க்கையும் பாதாள குழிக்கு போனத்தினால எங்களோட வாழ்க்கையும் பாதாள குழியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இது கதைகள் அல்ல இது யதார்த்தம் இது ஒரு பல்சபா இது இது ஒரு தத்துவம் அல்ல இது ஒரு யதார்த்தமான வார்த்தை இது சல்லல்லாஹலம் இதை மிக தெளிவாக சொன்னார்கள் அதான் சொன்னாங்க ஒரு புள்ளைய நாசமாக்கிட்டால் ஒரு ஜெனரேஷனையே நாசமாக்கிட்டீங்க பாவத்தால் உனக்கு அந்த பாவம் போது நீங்கள் சொல்லேலும் மார்பு தட்டிக்கொள்ளேலும் மாஷா வட்டி வாங்கியே இல்லை ஜினா செஞ்சே இல்லை சூது விளையாடியே இல்லை பொய் பேசியே இல்லை சுபானம்லாம் மாரவெல்லாம் தட்டிக்கொள்ளேனும் முன்சஃபு தப்பாமல் தொழுதிருக்கிறேன் சொல்லிக்கொள்ளேனும் சொன்னாங்க சொல்லல்லா இதெல்லாம் நல்ல செய்யத்தான் வேண்டும் வானம் என்று சொல்ல இல்லை ஆனால் அவைகள் அனைத்தையும் விடவும் முதன்மை பெற வேண்டிய விடயம் என்ன தெரியுமா ஏண்ட பராமரிப்பில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பிள்ளைகள் இந்த பிள்ளைகள் என்ன செய்யணும் மிக வினயமாக சொல்லுகின்றேன் காலம் பொல்லாதது ஒவ்வொரு பக்கத்திலும் பெரும் பெரும் முதலைகள் வாயத் திறந்திருப்பது போல ஒரு பக்கத்தில் சோசியல் மீடியா நெகட்டிவ் சைட் ஒரு நெகட்டிவ் சைட் ஒரு பக்கத்தில் அந்நிய கலாச்சாரம் இலங்கை கலாச்சாரம் அல்ல என்ன கலாச்சாரம் அந்நிய கலாச்சாரம் மோகம் சுபான அந்த கலாச்சாரத்துடைய மோகம் இன்னும் ஒரு பக்கத்துடைய பணத்துடைய திமிரு பணத்துடைய திமிரு இன்னொரு பக்கத்தில் ட்ரக்ஸ் போதை பொருளுடைய பழக்க வழக்கம் இன்னொரு ஒரு பக்கத்தில் ஆபாச படங்களுடைய யுகம் தாக்கம் இவைகளுக்கு மத்தியில தான் நாங்க என்ன செய்யணும் பிள்ளைகளை பிள்ளைகளை வளர்க்கணும் ஒரு பக்கத்தில் ஆபாசம் இன்றைக்கு இருக்கிற ஜினாவுடைய போகம் சொன்னாங்க சல்லதா செல்லம் இது ஹதீஸ் என்ன சொன்னாங்க காத்து எப்படி எல்லா இடத்திலையும் இருக்கிறதோ இதே போல ஜினாவும் எல்லா இடத்திலையும் இருக்கும் எடுத்தாலும் அந்த அந்த ஒரு மோட்டிவேஷன் இல்லாத நிகழ்ச்சி இருக்காது நியூஸ் ஒன்று பார்க்க போனாலும் இருக்கும் பெல் இருக்கும் பைக் டயர் விற்கறதுக்கும் இருக்கும் சுருட்டு விற்கறதுக்கும் இருக்கும் சிகரெட் அல்ல சுருட்டு யார் வேணும் பெண்கள் பெண்கள் வேணும் பெண்கள் என்பவர்கள் ஒரு மார்க்கெட்டிங் உள்ள பொருளாக மாறிவிட்டார்கள் எனவே அப்படிப்பட்ட காலத்தில் தான் நாங்கள் என்ன செய்கிறோம் குழந்தைகள் வளர்க்கு குழந்தைகளை வளர்க்குறோம் ஒரு பக்கத்தில் ட்ரக்ஸ் பாடசாலை பல்கலைக்கழகத்தில் இருக்கிற உத்தியோகத்தர்களும் என்ன செய்கிறாங்களாம் போலீஸ் அதிகாரிகளும் விற்கிறாங்களாம் இப்ப எங்க யார்கிட்ட யாத்த இருக்கிறவனே பாதுகாப்புக்கு முரணாக அந்த கன்செப்டுக்கு முரணாக செயல்படும் பொழுது நாங்கள் எப்படி புள்ள வளர்க்கிறது அதனால தான் அல்லாஹுடத்தில் எப்பொழுதுமே கேட்டுக்கொள்ளுங்கள் யா அல்லாஹ் நெருப்புக்குள்ள வைத்து இஸ்மா இப்ராஹிம் அலேஹி பாதுகாத்தது போல கத்தியினுடைய முனையில் வைத்து யாரை பாதுகாத்தது போல இஸ்மாயில் ஹிஸ்த பாதுகாத்தது போல மீனுடைய வயிற்றுக்குள்ளே வைத்து யாரை பாதுகாத்தது யூனத்தை பாதுகாத்தது போல அந்த இறை நிராகரிப்புடைய சூழலில் வைத்து ஹதரத் ரசூலுல்லாஹி உல்லாஹி சல்லாஹூ அலிசலூரை பாதுகாத்தது போல எங்களோட குழந்தைகளை நீ பாதுகாத்து தந்துடுவாயாக என்று சொல்லித்தான் கேட்க முடியும் எனவே உங்களோட எங்களோட வீடுகளுக்குள்ள நடமாடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த அன்பு குழந்தைகளை உங்களோட பிள்ளைகளாக மட்டும் பார்த்து விட வேண்டாம் அவர்கள் அடுத்த தலைமுறையின் பெற்றோர்கள் இந்த இலங்கை திருநாட்டின் பிரஜைகளுடைய பெற்றோர்கள் என்பதை கவனத்தில் கொண்டு அந்த பிள்ளைகளை வளர்த்தெடுங்கள் பாதுகாத்தெடுங்கள் அவர்களுக்கு பெற்றோர்களாக மாறிவிடுங்கள் அல்லாஹு தாலா அவர்களை கொண்டே கண் குளிர்ச்சியை பெற்றுக்கொண்ட கூட்டத்தில் என்னையும் உங்களையும் சேர்த்தார்கள் ஆனால் நிச்சயமாக இந்த தலைப்பில் ஒரு மிக முக்கியமான விடயத்தை நீங்கள் சொல்லியாக வேண்டும் அதாவது இந்த குழந்தைகளை வளர்க்கக்கூடிய நேரத்தில் அதிகமான வீடுகளில் நாங்கள் பார்க்கின்றோம் ஷேக் விரும்பியோ விரும்பாமலோ பதுவாக்கல் செய்கிறார்கள் குறிப்பாக தாய்மார்கள் சபித்து விடுகிறார்கள் வேண்டுமென்றே அவர்கள் செய்வது கிடையாது ஆனால் இந்த ரமலானுடைய காலத்திலே அவர்களுக்கு நல்ல ஒரு தகவல் போய் சேர வேண்டும் அவர்கள் அவர்கள் செய்யக்கூடிய இந்த பதுவாக்களுடைய தாக்கம் எந்த அளவு தூரம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை சுருக்கமாக சொல்லுங்கள் அது பொதுவாக நான் சென்ற வாரம் ஜும்மாவில் கூட குறிப்பிட்டேன் பிள்ளைகளுடன் உறவாடுவது உரையாடுவது கதைப்பது ரமதானுடைய காலத்தில் எப்படி இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் அதுல சஹருக்கு எழுப்பாட்டக்குள்ளேயே பதுவாக செஞ்சு தான் எழுப்பாற்று சஹர் சாப்பாடு பறக்கத்தான சாப்பாடு நோம்பு பிடிக்க என்ன செய்கிறோம் குழந்தைய போய் எழுப்புறோம் எழுப்புறோம் ஏன் அந்த நேரத்தில் எங்களுக்கு முக்கியமான நேரம் குரான் ஓதோனம் துவா கேக்கோணம் தஹத்து தொலோனம் அல்லாட்ட மண்டால் புள்ளை எழுப்பாட்டம் வேணும் ஒரு கப்பை தெளிப்பானிட்டு வருவோம் எங்கே போயித்து ரூம்ல ரூமில் வைத்து என்ன செய்வார் நான் ஜும்மாவிலே சொன்னேன் ஒரு முற சொல்லி புள்ள எழும்பினா நீங்கள் வாப்பா வா என்பது கொஞ்சம் சந்தேகம் யார் ஒருமுறை சொல்லி எலும்புன்னு சொல்லி எழும்பினா வாப்பா வா என்பதில் சந்தேகம் ஒரு ச அதிகாரியாகத்தான் இருக்கணும் ஒரு கவ ஒரு கமாண்ட குறையல்ல மதிரசாவில் அதிபர் பெரிய ஹசரத்து வார்டு சொன்னா என்ன செய்வோம் ஒரு அஞ்சூறு புள்ளைகள் எழுப்பாற்றத்துக்கு ஒன்று நேரம் தேவைப்பட மாட்டேன் மதுரசாவில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு என்ன செய்யணும் சில தரப்பு கணச்சி கொண்டு போனால் செய்யும் என்ன செய்வாங்க வீட்டுக்குள்ள அப்படி இல்லை ரெண்டு பிள்ளைகளை எழுப்பாட்டி சுபகுடிய தொழுகைக்கு ஜமாத்துக்கு கூட்டி கொண்டு வாரன்றது அது ஒரு பெரிய ஒரு யுத்தம் அது லேசான கர்மம் அல்ல சவிக்கக்கூடாது பதுவாக செய்யக்கூடாது திட்டக்கூடாது இரக்கமாக பேசணும் கனிவாக பேசணும் பணிவாக பேசணும் என்றால் கனிவையும் பணிவையும் இரக்கத்தையும் நாங்கள் தான் என்ன செய்யணும் சொல்லி கொடுக்கணும் ஒரு கலு பார்க்குவோம் தக்மீரை கட்டிட்டு போயிட்டு பார்த்தா மருவ தூங்கி இருப்பார் நீங்கள் ஃபேன் ஆஃப் பண்ணுறதை ஃபேனை போட்டு இருப்பார் க ஏன்னா பெட்ஷீட்டை பிளாங்கெட் எடுத்துட்டு போங்க பிளாங்கெட்டை போற்றி மருவப்படுத்தியிருப்பார் இப்போ எப்படி வரும் கோபம் எனவே அந்த கட்டம் தொட்டு எந்த கட்டம் வரைக்கும் என்ன செய்யக்கூடாது சமைக்கக்கூடாது ஒரு உதாரணம் இருக்குது குரான் உதாரணம் அல்ல குரான் சொல்லக்கூடிய தத்துவ கதை அல்லாஹ் ருஜி வாண்டஹா என்ன தத்துவ கதையென்னா யாக்கூப் அலஹி சலாத்து சலாமுடைய குழந்தைகள் தான் யூசுப் அலஹி சலாத்தை கொண்டு போய் எங்கே போட்டாங்க கிணற்றன் கிணத்துல போட்டான் இந்த வாப்பக் எப்படி இருக்கும் இந்த வாப்பக் எப்படிக்கும் சுபான் அல்லாஹ் அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கு உரிய மகன் யாபுனையலா தஹ் சு சுரு அன்பு நிறைந்த மகனே என்று வாப்பை விழித்து பேசின மகன்தான் யாரன் யூசுஃப் சொல்லம் அந்த யூசுஃபை கொண்டு கிணத்துல போட்டு வந்தாங்க எவ்வளோ மனநந்திருக்கும் கதிப் பொய் ரத்தத்தை கொண்டு வந்தாங்க ஒட்டகம் அதாவது ஓடாய் சாப்பிட்டு விட்டது என்று சொல்லி ஷர்ட்டை கொண்டு காட்டினாங்க அப்போ வாப்பக்கு நல்லா தெரியும் மகண்ட ஷர்ட்டில் இருக்கிற ரத்தம் என்ன மனித ரத் மனித ரத்தம் அல்ல ஆற்றுடைய ரத்தம் என்பது நல்லா தெரியும் எல்லாம் சும்மா விளங்கும் ஆனாலும் வாப்பை என்ன சினிமா செஞ்சாரு அழகான பொறுமை காப்பதை தவிர வேறு எதுகுமே அழகான பொறுமை கிணத்துல போட்டீங்க நான் வெளியே போட்டேன் அது அழகான பொறுமையா இல்லை கிணத்துல தள்ளிவிட்டு வந்த குழந்தைகளை அரவணைத்து கொண்டார் யாரு தந்தை தந்தை மதுவாசை அல்ல காலபல் சவ்வல அம்ரா

அழகான பொறுமையற்ற விட வேறொண்டுமே இல்லை என்ன அழகான பொறுமை தெரியுமா தவறு செய்துவிட்டு வந்து வாய்கூசாம பொய் சொல்ற குழந்தைகளை எதுகுமே பேசாம இன்னமோண்டு நடந்திருக்குது என்று சொல்லி அழகான பொறுமை காத்துட்டு சொன்னாங்க அல்லாஹ் போதுமானவன் என்று யார் அரவணிச்சு கொண்டாங்க தலைவனிச்சு இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் கடைசியாக சொல்கிறான் உங்களுக்கு தெரியுமா இந்த யாக்கூப் அலி இஸ்லாம் யாருண்டு இப்படியெல்லாம் இந்த லைஃப்பில் ப்ரொசஸ் வந்து 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 யாக்கூபுக்கு மௌத்து வந்துட்டது அலேஹி சலாத்து வசலாம் இப்போ பதினொரு பிள்ளைகள் பன்னெண்டு பேர் மொத்தம் மொத்தர் யூசுஃபே சேர்த்து எத்தனை பேர் பன்னெண்டு பேர் الله قرآن لا سولان، أولك تري يعقوب الاستدريه ورلاه، أولك موت وركوديه سندر بتره، الدفنان ذي بليه كله من داخل كرانجا. أم كنتم شهداء إذ حضر يعقوب الموت إذ قال لبنيه ما تعبدون من بعد؟ قالوا نعبد إلهك وإله آبائك إسماعيل وإسحاق إله واحدا ونحن له مسلمون. رواة அறுவடை செய்கிற இடம் அங்கதான் நான் மௌத்தாகக்குள்ள என்ற பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க வாழ்க்கையில் படிக்க வேண்டிய பாடம் வாழ்க்கை பாடம் இது குரானில் இருந்து குழந்தைகளை எப்படி நெறிப்படுத்த வேண்டும் ரெண்டு கட்டத்தில் சொன்னாங்க யாரும் யாக்கோபலாம் சொல்லுவாங்க எனவே வாழ்க்கையில் பதுவா செய்வதல்ல வாழ்க்கையில் திட்டுவதல்ல அரவணைப்பது தவறு செய்தவருக்கு தௌபாவுக்குரிய வழியை காட்டி கொடுங்கள் செய்தவனுக்கு எத்தனையோ சகோதர சகோதரிகள் பெற்றோர்களுடைய பிடிவாதத்தின் காரணமாக பாவிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஹராத்தில் இருக்கிறார்கள் துரோகிகளாக மாறிவிட்டார்கள் ஆனால் ஆனா வாப்ப இப்போ ரியலைஸ் பண்ணுறாரு நான் நடந்து கொண்டது தவறு என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம் கோச்சி பெய்த்து முடிஞ்சு காலம் கடந்து விட்டது நடக்க வேண்டியதெல்லாம் நடந்து முடிந்து விட்டது எனவே சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நல்ல வார்த்தைகள் பேசுங்கள் கவுலுன் ரூஃப் நல்ல வார்த்தைகள் துவாவுடைய வார்த்தைகள் கணவனுக்கும் தான் மனைவிக்கும் தான் இது தேவை எனக்கும் தேவை தேவை அருள் மிக முக்கியமான ஒரு தலைப்பை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வந்திருக்கின்றோம் நேற்றைய தினம் நாங்கள் ஆரம்பித்திருந்தோம் இன்றைய தினம் சேக் அவர்கள் அந்த தலைப்பை முடித்திருக்கின்றார்கள் இறுதியாக சொன்ன விடயம் ரொம்பவே மனதுக்கு பிடித்த விடயமாக இருந்தது உங்களுடைய பிள்ளைகளோடு அழகான வார்த்தைகளால் பேசுங்கள் அவர்களை சபிக்க வேண்டாம் அவர்களை திட்ட வேண்டாம் அவர்களோடு பொறுமையாக இருங்கள் அவர்களுக்கு ரோல் மொடலாக நீங்கள் வாழ்ந்து காட்டுங்கள் என்பதை தான் அவர்கள் நேற்றைய தினத்தில் இருந்து சொல்லியிருந்தார்கள் இவற்றையெல்லாம் நாங்கள் பேசினோமோ உடனடியாக எங்களுடைய வாழ்க்கையை அவ வாழ்க்கையில் அவற்றை எடுத்து நடப்பதற்கு நாங்கள் முயற்சிப்போம் என்பதை ஞாபகப்படுத்தி கொண்டு இன்றைய சிறப்பான நிகழ்ச்சியை இத்தோடு நிறைவு செய்து கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து பயன்பெறுவதோடு மாத்திரம் பயன்படுத்துவதை நிறுத்தி விடாமல் இன்னும் ஒருவர் பார்த்து பயன் பெறுவதற்காக வேண்டி ஷேர் செய்து கொள்ளுங்கள் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு அஷேக் முஃப்தி யூசுப் ஹனீஃபா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஜசாக்கு முல்லாஹன் ஷேக் வலைக்கம் அஸ்லாம் வரமத்துல்லாஹி வரகாத்து அல்லா உங்களுக்கு அருள் செய்வானாக ஜசாக்கு முல்லாஹை